வணக்கம், வெல்கம் டு சேனல் பாலமோகி. இன்னைக்கு நம்ம பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியோட தொடர்ச்சியா மாட்டு பொங்கல் பூஜைகள் பாலாபீடத்துல எப்படி நடந்ததுன்னு பார்க்க போறோம். இந்த மாட்டு பொங்கல் பூஜைகள் முடிந்த உடனே வெளியே போய் நிறைய கோயில்களை உங்களுக்காக படம் பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். பொங்கல் அன்னைக்கு நான் யாரையுமே கூட்டிட்டு போல, ஆனா இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு ரெண்டு ப்ரொஃபஷனல், ஒன்னு வீடியோகிராஃபி ஒன்னு போட்டோகிராஃபின்னு ரெண்டு பேரை கூட்டிட்டு போயிருந்தேன். இந்த திரையில தெரிகிற இந்த ரெண்டு பேர் தான் அவங்க. அவங்க எப்படியெல்லாம் படம் முடிச்சிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையிலும் அழகழகாக பேசி பேசின்னு பாபாஜி எழுதிய பாடல் தான் பின்னணி பாடலாக வந்து கொண்டிருக்கும். இந்த பாடலை எப்பொழுதும் போல பாலரத்னா சுதா ஆனந்த் அவங்க ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசை பாலரத்னா ரஜினி சார். அவரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாடல்கள், இதுல ஒளிபரப்பாகிற பாடலும் சரி, இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோல ஒளிபரப்பான பாடலும் சரி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாடல்கள். ஆனால் இன்னைக்கு கேட்டாலும் அந்த இசை ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால அவருடைய ஒரு திறமை அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் ரஜினி சார் கம்போசிங்ல நம்ம பாட்டு கேட்டாலும் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுதான் பாபாஜியுடைய எழுத்துக்கும் பாலரத்னா ரஜினி சாருடைய இசைக்கும் ஒரு பெரிய வெற்றின்னே சொல்லலாம். இப்ப வாங்க நம்ம ஊர் பொங்கல் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில நம்ம ஊரை சுத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பாலா பீடத்திலே மாட்டு பொங்கலை முடிச்சுட்டு உடனே உங்களுக்காக கிளம்பி நெல்வாய்க்கண்டிகை அப்படிங்கிற ஊருக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க நெல்வாய்க்கண்டிகையை பார்க்கலாம். இப்போ நம்ம பொன்னியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, இந்த ஏரிக்கரையை ஒட்டின மாதிரி இந்த நெல்வாய்க்கண்டிகையில, அந்த கோயில தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்க பூஜை பண்றதுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் பொங்கல் விஷயமா வெளியே போயிருப்பாங்க. ஆனா சும்மா இந்த கோயிலை மட்டும் கிட்ட போய் பார்ப்போம். வாங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் பொன்னியம்மன், நெல்வாய்க்கண்டிகை பொன்னியம்மன். இந்த பக்கம் இருக்கிறது மாரியம்மன் கோவில். நீங்க வாங்க, கிட்ட பாக்கலாம் வாங்க. நன்றி. வாங்க இன்னொரு கோயில், நெல்வாய்க்கண்டிகை துர்கா தேவி அம்மனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக சிறப்பு ஒளிபரப்பா இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நெல்வாய்க்கண்டிகை துர்கை அம்மனை பார்த்துட்டு இப்போ நம்ம திருமால்பூர் நோக்கி நம்ம பயணம் தொடருது. வாங்க திருமால்பூர் போகலாம். இப்போ திருமால்பூர் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருந்தது.
இதுவரும் வந்ததில்லை, ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி போகும்போது பார்த்துருக்கோம். ஆனால் கோயில் இப்போ திறந்துருக்கு, நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நம்ம வந்திருக்கிறது திருமால்பூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். ரொம்ப அற்புதமா அலங்காரம், ஏன்னா இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் திருவிழா, ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்காள அம்மன் தரிசனத்தை முடிச்சுட்டு உங்களுக்காக கோயில் சுத்துறேன். நீங்களும் என் கூட கோயில் சுத்தின புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். என் கூட வாங்க, கோயில சுத்தி பார்ப்போம். இந்த கிராமங்களுக்கு அழகே எப்படி விவசாயமோ அதே மாதிரி கிராமங்களுடைய நம்பிக்கை கோவில்கள் தான். ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கும். அது இப்போ வந்ததில்லை, இதனுடைய வரலாறு அப்படிங்கிறது தொன்று தொட்டு மக்கள் வந்து நம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் கோயில்களை வச்சு வழிபட்டாங்க. ஒரு டிசிப்ளின், அந்த டிசிப்ளினான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெரு எண்டுலேயும் கோயில் இருக்கும். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் எல்லா கிராமங்கள்லேயும் அழகழகான கோவில்கள் நிறைய இருக்கு. நம்ம தான் அதை மிஸ் பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்காக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் எங்கள் கிராமத்தை சுற்றி காட்டிக்கிறோம் வாங்க. அங்காள பரமேஸ்வரி அம்மனை பார்த்துட்டு நம்ம பயணம் திருமால்பூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நீங்களும் என் கூட வாங்க, திருமால்பூர் எப்படி விழா கோலமாக இருக்குன்னு பார்க்கலாம். திருமால்பூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு சிறப்பான கோவில் கொண்டிருக்கோம். இந்த கோவில் மிகவுமே பழமை வாய்ந்த கோவில். இங்கே நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக இந்த கோயிலை ஒரு நல்ல நாள் அனுபவமாக சொல்லுவாங்க. தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு ஸ்தலங்களில் இது 11வது ஸ்தலம். அவ்வளவு வந்து ஒரு சிறப்புமிக்க ஸ்தலமாக இது அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற மூலஸ்தானம் மணிகண்டேஸ்வரர் சுவாமிகள். அந்த ஈஸ்வரனுக்கு இங்கே வெள்ளிக்கவச்சம் போட்டு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா பார்வதி தேவி சிவனை நினைத்து மணல் இருக்கு இல்லையா, அந்த மணலில் செஞ்ச அந்த விக்கிரகம் தான் இப்போவும் பூஜையில் இருக்குது. அந்த மணல் கரையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெள்ளிக்கவச்சம் போட்டு இங்கே வந்து சிவனுக்கு அபிஷேகங்கள் நடக்கும். மேலும் இந்த ஸ்தலத்தில் முக்கியமான இன்னொரு வரலாறும் இருக்குது. அது என்னென்னா, மகாவிஷ்ணுவோட சக்கரம் முனிவரின் சாபத்தால் செயலிழந்து விட்டது. இப்போது அசுரர்களை மாய்க்கணும்னா அவருக்கு அந்த சக்கரம் தேவை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவபெருமானிடம் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை வரமாக கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் 1000 தாமரை மலர்களால் இங்கே அவர் சிவபெருமானை பூஜித்தார். அப்படி பூஜித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் 999 தாமரை மலர்கள் தான் இருந்தது, ஒரு மலர் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு மலருக்காக தன்னுடைய கண்ணையே எடுத்து அது மலராக நினைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்ததாக ஐதீகம். இந்த பூஜையை பார்த்துட்டு சிவபெருமானே நேரில் வந்து சுதர்சன சக்கரத்தையும் கொடுத்து, தாமரை மலருக்காக உனது கண்ணையே கொடுத்து பூஜை செய்ததால் இனி நீ தாமரை கண்ணன் பதுமாசன் என்ற பெயரை திருமாலுக்கு அளித்தார். திருமாலே பேரு பெற்ற ஸ்தலமாக இது அமைந்ததால் இதை திருமால் பேரு அப்படின்னு தான் ஆதிகாலத்தில் கூப்பிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி இப்போ திருமால்பூர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த புகழ்பெற்ற ஸ்தலம் பாலா பீடத்துலேருந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது. இந்த ஸ்தலத்தில்
மூலஸ்தானத்தை வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதால நம்ம வெளியிலேயே கோயிலை பார்த்துட்டு மீண்டும் நம்ம பாலாபீடம் செல்வோம். இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே செல்லலாம். கவலை நாங்கள் மறந்தோமே, உள்ளம் மகிழ்ந்திட உலகம் சிறந்திட முன்னருள் வேண்டுமே. அழகழகாக பேசி பேசி மயக்கிடும் ஓர் குழந்தை, அந்த குழந்தையின் சிரிப்பொலி கேட்டால் போதும் கவலை இல்லை. பாடல்களாலே பாவத்தை போக்கிடும் ஓர் குழந்தை. திருமால்பூர் கோவில் தரிசனத்தை முடிச்சுட்டு நெமிலிக்கு திரும்பி வரும்போது மக்களுடைய இயல்பான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் கொரோனாவுக்கு எதிரான நம்முடைய பிரார்த்தனை மட்டும் தொடர்ந்து நடைபெற வேண்டும்னு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன். நன்றி, வணக்கம். போதும் எதுவும் தே